Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussain. So guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிளாசிக் ரீபார்ன வந்து ஓல்டு கிளாசிக் மாதிரி கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் வந்து அந்த ஓல்டு கிளாசிக்கோட ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக நம்ம வந்து சீட்டு, ஹேண்டில் பாஸு, வண்டியோட கம்ப்ளீட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு யூசி கிளாசிக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டு ரீபார்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ரீபார்ன் தான் வந்து நம்மள்கிட்ட சீட்டு, ஹேண்டில் பாரு, பேக் நம்பர் பிளேட்டு, ஹெட்லைட் டூமு, ப்ரொஜெக்டரு எல்லாமே ஆல்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இந்த ரெண்டு சீட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு யூசி கிளாசிக் மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக் நம்பர் பிளேட்டும் பார்த்திங்கன்னா ஓல்டு கிளாசிக்கில் வர மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக் நம்பர் பிளேட்டு ரெண்டு சீட்டுமே ஆல்டர் பண்ண போகிறோம். ஹேண்டில் பார்ஸ் மாற்ற போகிறோம். ஹேண்டில் பாரு, அதில் வர ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்விட்சஸ் வந்து ஓல்டு கிளாசிக்கில் வர ஸ்விட்சஸ் மாதிரி தான் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஹெட்லைட் டூமும் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் போட போகிறோம் நம்ம ஓல்டு கிளாசிக்கில் வர மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன், பாருங்க. நம்ம அந்த சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இது நம்ம யூசி கிளாசிக்கோட சீட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்ப் ரெடி பண்ணோம். ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாம்ப்பு, இந்த சைடில் ஒரு புஷ்ஷு, இந்த மாதிரி புஷ்ஷை வந்து ரெடி பண்ணி நம்ம வெல்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு கிளாம்ப் ஒன்று செஞ்சுருக்கோம் அது ஃப்ரண்ட்டில் ஆல்டர் பண்ணுறதுக்கு. கிளாம்ப் வெல்டிங் ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வெல்டு பண்ணியாச்சு. கிளாம்ப்பு அந்த சைடு புஷ்ஷும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ஒர்க் முடிஞ்சு, பேக்கில் தான் கொஞ்சம் ஒர்க் அதிகம். நம்ம இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். ஃப்ரண்ட்டில் எல்லாமே இது பண்ணி ரெடி பண்ணோம். இந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஒரு பீஸே ரெடி பண்ணோம். அந்த ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதையும் காட்டுறேன் பாருங்கள். பேக் சீட்டு இந்த சீட்டு தான். இந்த சீட்டை வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த ரெண்டு பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாம்பை வெல்டு பண்ணியிருந்தோம், அதை ஃபுல்லாக வெல்டு பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவோம். Thank you.
இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாசிக் உடைய சுவிட்சை வந்து ஆல்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா எந்த சுவிட்சுமே எந்த ஒயருமே வந்து கட் பண்ணாமல் டைரெக்டாக எல்லாமே சாக்கெட்டு ஆல்டர் பண்ணி ஒயரிங்கில் எந்த கட்டிங் ஒர்க்குமே இருக்காது. எல்லாத்துக்குமே நம்ம அந்த லேட்டஸ்ட்டில் வர மாதிரி சாக்கெட்டை வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஒயரிங்கில் நம்ம எந்த டேமேஜுமே பண்ணல, ஒயரிங் கிட்டில் சுவிட்சில் உள்ள இதை மட்டும்தான் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஓல்டோட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெல்டிங் ஒர்க்குமே எல்லாமே முடிஞ்சிச்சு. பெயிண்ட் மட்டும் டச்சப் பண்ணோம். பெயிண்ட் எல்லாமே டச்சப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கிளாம்ப் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வெல்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. பெயிண்ட்டும் டச்சப் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சீட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கஸ்டமர் கேட்டிருந்தார். சீட் கவர், டேங்க் கவரு அதான் நம்ம கொடுத்துருக்கோம் வண்டி அந்த மேட்சிங்காக. சுவிட்சஸ்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பேக் நம்பர் ப்ளேட்டும் கிளாசிக் ஓல்டு கிளாசிக்கில் வர மாதிரியே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக் நம்பர் ப்ளேட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ காய்ஸ், ஓவராலாக வண்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் சீட்டு, பேக் சீட்டு, சுவிட்சஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் வண்டியோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சீட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பேக் நம்பர் ப்ளேட்டு எல்லாமே சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வண்டியை ரெடி பண்ணிவிட்டு ஓட்டி காட்டுறேன். அதோட கம்ஃபர்டபுள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுவிட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பக்காவாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வண்டியோட ஓவரால் லுக்கு இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீபானுக்கு கிளாசிக் டைப் சீட் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கிளாசிக் டைப் சீட்டு, நம்பர் ப்ளேட்டு கிளாசிக் மாதிரியே. தென் ஹேண்டில் பாரு, ஹேண்டில் பார் ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக் டைப்பே வந்து செட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்ஸும் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கோட ரிங்கு எல்லாமே போட்டிருக்கோம். இதுதான் ஓவரால் லுக்கு. ரைடிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் மாதிரியே இருக்கும். உங்களை ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பக்காவை பார்த்திங்கன்னா கிளாம்ப் ஃபிட்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்தாச்சு. ரைடிங்னா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு அந்த ஓல்டு கிளாசிக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்லேயே கொடுத்துருக்கோம்.
ஸோ கைஸ் கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாசிக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஹேண்டில் பாரோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். ஓவரால் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, லேட்டஸ்ட்டு ரீபார்ன் கிளாசிக்கை வந்து நம்ம ஓல்டு கிளாசிக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், யூசி கிளாசிக் மாதிரி. ஸோ கைஸ் உங்கள் வண்டியும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணும், ஆல்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓல்டு வண்டி ரீஸ்டோரேஷனாக இருக்கட்டும், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸ்பேர்ஸ்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வண்டியை ரெடி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ், தேங்க்யூ.